நீங்கள் பல காலம் தேடினீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டமாக உங்கள் கை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதை தேடி போகிறவங்க 100 பேர்னால் ஒரு 2 பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை சேகரித்து தேட போகிறார். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு தேடின 1/2 மணி நேரத்தில் அந்த கல் கிடைச்சிச்சு. ஆனால் அவருடைய முன் கருத்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு பார்த்து இந்த கல் அது இல்லையோன்ட்டு தூக்கி போட்டு மடி தேட ஆரம்பிச்சிட்டேன். மனமற்ற நிலைன்னு எப்போ இங்கே அடையிறதுன்னு அவர் கேட்டிருக்காரு எடுத்தோடனே கேள்வியை. அப்படி ஒரு நிலையே இல்லை பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காரு ஐயா. இவர் உட்காந்துருக்க சேர்ந்து கே உழுந்த மாதிரி ஆகிடுச்சான். அப்புறம் என்னடா இப்படி ஆகி போச்சு, நம்முடைய இவ்வளோ நாள் வச்சுருந்த நம்முடைய கருத்துக்களையே உடச்செறிகிறாரு அப்படின்ட்டு அவர் இதாகிட்டார். அப்புறம் நடந்து போகிறோம், நம்ம நிழல் கீழே உழுவுது. இவெல்லாம் என்ன பண்ணால் நிழலை பாதுகாத்துட்டு இருந்தோம், நிழல் கீழே பார்த்து முள்ளு மேலே விழுந்துடக்கூடாது, டிச்சில் விழுந்துடக்கூடாது. போகிற பாதை வந்து பாதி சாக்கடையாக இருக்குது, பாதி புல்லாந்தரையாக இருக்குது. இந்த நிழல் வந்து புல்லாந்தரையில் விழுந்தால் பரவாயில்ல, சாகரையில் வந்து அழுக்காயிடும் அப்படின்னு இதை பார்த்துட்டே போனோம். இதை மெயின்டைன் பண்ண போய் நாம் என்ன பண்ணிட்டோம், கால் தவறி நாம் சாகரையில் விழுந்துடுறோம். வாழ்க்கையை முழுசாக ஒரு ஞானியாக, அகத்தளவில் ஞானியாக, புறத்தில் ஒரு அறிஞனாக நம்ம எப்படி வாழணும், அறிவை கொண்டு எப்படி வாழணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஐயா, இந்த ஞான புரிதல் எவ்வளவு அவசியமோ அதை விட பல மடங்கு அவசியமானது இந்த ஞானத்தை உறுதிப்படுத்தி கொள்வது. ஏன்னா இந்த கேம்ப் வளர்ந்து வர்றவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அவங்க அகத்தில் நமக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே அப்படின்னு நல்லா தெளிவாக இருக்காங்க. ஆனால் என்ன அவங்க உள்ள இன்னும் உள்ள சொல்லாத விஷயம் என்னென்னா, அகத்தில் வேலை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டால் என் மனசு வேறு ஆங்கிளில் போயிடும், நான் வந்து அப்படி ஆகிடுவேன், எனக்கு இது மாதிரி நடக்கும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வச்சிட்றாங்க. அப்புறம் அது நடக்காதனால இதை கடந்து ஏதோ ஒன்று இருக்கோ அப்படின்னு மறுபடியும் என்ன ஆகிடுது, தேட ஆரம்பிச்சிட்றாங்க. அதனால் புரிதலில் கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டாச்சு, நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அந்த புரிதலை வந்து நமக்கு செயல்படுத்துகிறதே கிடையாது. செய்கிறதுக்கு எது இல்லைங்கிறது எப்படிங்க செயல்படுத்துறது, எப்படி இருந்தாலும் ஓகேண்ணா, அது அக்செப்டன்ஸ் தானே. அதனால் வந்து இங்கே வந்து செயலுக்கே இங்கே வேலை இல்லை அப்படிங்கும்போது இதை உறுதிப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஞான விடுதலை புக்கு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு கதை இருக்கும், சிந்தாமணிக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை மாணிக்கக்கல்லை தேடி ஒருத்தர் போகிறார் காட்டுக்கு. அந்த கல், அந்த கல்லை பற்றி விவரத்தை கொஞ்சம் சேகரித்து போகிறார். ஒரு காட்டில் போய் தேடுறார். அப்போ வந்து சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த கல் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது, அது கிடைக்கணும்னா நீங்கள் பல காலம் தேடி இருக்கணும், கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பல காலம் தேடினீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டமாக உங்கள் கை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதை தேடி போகிறவங்க 100 பேர்னால் ஒரு 2 பேருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை சேகரித்து தேட போகிறார். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு தேடின 1/2 மணி நேரத்தில் அந்த கல் கிடைச்சிச்சு. ஆனால் அவருடைய முன் கருத்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு பார்த்து இந்த கல் அது இல்லையோன்ட்டு தூக்கி போட்டு மடி தேட ஆரம்பிச்சிட்டார். இந்த நிலை நம்ம யாருக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா வந்து ஞானத்தை பற்றி நம்ம எத்தனையோ கருத்துக்கள் வச்சிட்ருக்குறோம். இதெல்லாம் வந்து புத்தர் அடைஞ்சது, ரமணர் அடைஞ்சிருக்காங்கன்னா அவங்களெலாம் பிறவியிலே வந்து அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, நமக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னு நம்முடைய முன் கருத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், புரிதலை தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் புரிந்து கொண்ட இந்த புரிதல் தான் ஞான புரிதல், இதுதான் ஞானம் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அப்போ தான் இதனுடைய பயனை நமக்கு, அந்த விடுதலை என்பதே நமக்கு சாத்தியமாகும். அதனால் இந்த உறுதிப்படுத்துதல் வந்து மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று. இந்த புரிதலை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற நூல் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த நூல் வந்து இப்போ வாங்கினா கூட ஐயா எனக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், முதல்ல வந்து புரிஞ்சிட்டிங்களா, ஒரு 3 மாதமாவது எந்த நூலையும் படிக்காதீங்க, புரிஞ்சுக்கிட்டது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மனசில் புரிஞ்சுக்கிட்டோம், மனசு எப்படி வேணால் இருக்குன்னு விட்டுட்டோம், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, என்ன நடக்குதுங்கிறது ஒரு 3 மாதம் ரிலாக்ஸாக விடுங்க, அதுக்கப்புறம் எந்த நூல் வேணால் படிங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஆன்மீக புக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த புரிஞ்சிட்ட புரிதல் வந்து அது குழப்பி விட்டுரும்.
அப்புறம் டவுட் ஆகிடும், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 3 மாதங்கள் கழித்து தான் ஞான வாழ்வின் நடைமுறை அர்த்தங்களோட கூட நீங்கள் படிக்கணும். ஆனால் இப்போ வாங்கலைன்னா நீங்கள் 3 மாதம் கழித்து வாங்கிக்கிங்க. அப்போ நீங்கள் ஒரு விண்ணப்பம் ஃபில்லப் பண்ணி எந்த கேம்பில் கலந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த நூல் வந்து உங்களை தவிர மற்றவர்கள் படிக்க வேணாம்னு சொல்கிறது காரணம்னா, வெளிப்படையாக சில விஷயங்கள் ஞானத்தை பற்றி ஏற்கனவே ஞானிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அதுக்காக தான் நம்ம அவங்க வேணாம்னு நம்ம சொல்கிறோம். இந்த புக்கை வந்து இல்லை கணவன் மனைவியாக கலந்துருக்கிறீங்க, இங்கே கேம்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புக்கு வாங்கினா போதும். இல்லை ஒரு ஃபேமிலியில் 4 பேர் கலந்துட்டோம் அப்படின்னா அது ஒருத்தவங்க ஒரு புக்கு வாங்கி கூட எல்லாருமே படிச்சுக்கலாம். மற்றபடி முகாமில் கலந்து கொள்ளாதவர்கள் அந்த நூல் படிக்க வேண்டாம். அந்த வகையில் அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நூலை மட்டும் நீங்கள் ஐயா கிட்ட ஒரு சைன் வாங்கி வச்சுக்கிங்க, உங்களுக்கான நூலாக சைன் வாங்கி வச்சுக்கிங்க. இதை தவிர 2 நூல் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. 1, சத்தரிசனம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குங்க. இந்த சத்தரிசனம் நூல் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, ஐயா வந்து ஒரு 13 வருடத்திற்கு முன்பு திருச்செந்தூரில் எழுதின நூல் தான் அந்த சத்தரிசனம். அந்த நூல் எழுதும்போது எழுதி உடனே பிரிண்ட் போனோம்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் வந்து 2000 காப்பி அடித்தோம். அந்த தலைப்பை எங்களுக்கு ஞாபகம் வரலையா, நான் சொல்லலையா, என்னன்னு தெரில. அதை அதிகமாக நாங்கள் வெளியே சொல்லாமட்டு போன ஒரு 4 மாதம் வரலாம் அந்த 2000 காப்பி அப்படியே தான் இருந்துச்சு. 2000 காப்பி மீன்ஸ் ஒரு 500 காப்பி அப்படியே தான் கையில் இருந்துச்சு. நானே ஒருத்தர் சமயத்தில் அந்த புக்கை எடுத்து மட்டும் திரும்ப ஒரு படிக்கணும்ட்டு படித்த உடனே தான் ரொம்ப ரொம்ப ஒரு அபாரமான ஒரு புக்கு. அதாவது என்ன, ஆன்மீகத்தில் தீவிர தேடுதல் இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமானது. அவ்வளவு விளக்கங்கள் அதில், ஆன்மீகத்தினுடைய அனைத்து முடிச்சுகளையும் அவிழ்க்கக்கூடிய, அனைத்துக்கும் பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அந்த நூலை நான் ஒரு 7-8 மாதம் முன்னாடி படித்த உடனே என்ன பண்ணேன், என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு 4 கேம்புக்கு முன்னாடி சொன்னேன் நான், இந்த மாதிரி இந்த புக்கு இவனால் அதை பற்றி அதிகம் சொல்லாமே விட்டுட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 கேம்ப்லேயும் அந்த 500 புக்கும் காலி ஆகிடுச்சு, டோட்டலாக காலி ஆகிடுச்சு. இப்போ 2வது பதிப்பு அடித்து இப்போ தான் வந்துருக்குது. ஆன்மீகத்தில் தீவிர தேடுதல் இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான விளக்கங்களுக்கு கொடுக்கக்கூடிய நூல் வந்து சத்தரிசனம் என்று சொல்லக்கூடிய நூல். அதனால் அந்த நூலை வாங்கி படிங்க. இன்னொன்று, ஸ்ரீ பகவத்தையா எழுதாத ஸ்ரீ பகவத்தையாவை பற்றிய நூல், சூனிய பிரவாகம் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல் ரொம்ப நல்ல நூல். அதை ஒரு கதை மாதிரி போகும். ஒருத்தர் வந்து ஆனந்தகுமார் அப்படிங்கிறவர், கோயம்புத்தூர் ஆணைக்கட்டியை சேர்ந்தவர். நாங்கள் வந்து ஒரு 13-10 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை சந்திக்க போகும்போது நாங்கள் ஐயாலாம் போயிருந்தோம், அங்கே ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். சூன்ய பிரவாகம்ங்கிற நூல். அவர் வந்து ஆனந்தகுமார்க்கு வந்து தீவிர தேடுதலில் இருந்தவர். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஞான விடுதலை புக்கு வாங்கி வச்சுட்டு முதல்ல படிச்சுட்டு சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட்லாம் அதில் இருக்கும், ஆழ்மனம், அடிமனம், உணர்மனம்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது சாதாரண புக்காட்டிருக்குது, மனசு இத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு எடுத்து வச்சிட்டார். அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் படித்தோடனே ரொம்ப அபாரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் மிகப்பெரிய ஞானி, இவரை வந்து நம்ம வரவழைச்சு நம்ம அவர்கிட்ட நம்ம நண்பர்லாம் கூப்பிட்டு அவரை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரவழைச்சிட்டார். வரவழைச்சிட்டு நண்பர்கள்லாம் சொல்கிறார், இப்படி ஒரு ஞானி இருக்கார் ஸ்ரீ பகவத் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் அவர் வராரு, நீங்களாம் வாங்க, நம்ம இவ்வளோ காலம் வந்து ஓசோவில் நிறையா தேடி இருக்கிறோம், ரமண மகரிஷிக்கெலாம் நிறையா புக் படிச்சிருக்கோம், இவர் வாழும் ஞானி, இவர்கிட்ட விளக்கம் கேட்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கார். கூப்பிட்டு அவர் நண்பர்லாம் ஒரு 20 பேர் வந்துட்டாங்க எங்களுடைய ஆசிரமத்துக்கு. ஒரு ஆசிரமம் வச்சுருக்கார் ஆனைக்கட்டியில். இவர் ஐயா வந்து வரார், ஐயா ரிசீவ் பண்ணுறதுக்காக இவர் இதுக்கு போயிருக்கார். எங்கே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. கையில் ஒரு பொக்கே, மனைவி மகளோடு போயிருக்கார். போனோடனே ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கார். அவருடைய கற்பனை ஞானினாவே நம்ம எல்லாரும் பல கற்பனை வச்சுருப்போம்ல, சாந்த சுரூபியாக ஒரு ஒளிவெட்டத்தோட பிரகாசமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா. அப்படிலாம் எல்லாருடைய கற்பனையும் அவரும் அப்படி ஒரு கற்பனையில் போயிருக்கார். ஐயா ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கினோடனே, அப்போ நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்காங்க, நானும் வரேன், நீங்களும் வாங்கினா என்ன கூப்பிட்டுருந்தார். இறங்கினே அப்போ ஒரு ஃபோனில் கையில் ஒரு பை லெதர் பேக்கு, இந்த ஒரு ஃபோனில், ஐயா நான் இங்கே வந்துட்டேன், எங்கே இருக்கீங்க, நீங்கள் போகிறீங்கன்னு என்கிட்ட பேசிகிட்ருக்கார். நாங்களும் காரில் கிளம்பிட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன். இவர் பார்த்தோன்னே, ஒரு ஞானி இவ்வளோ பரபரப்பாக இருப்பாரா, கையில் ஒரு ஃபோனு, இருந்தாலும் ஒரு பேக்கு, இவர் நம்ம வந்து நம்ம நண்பர்கிட்ட வர ஞானி வராருன்னு சொல்லிட்டோம், கம்முன்னு நம்ம வந்து ஒரு ஞான விடுதலை நூலாசிரியர் வராருன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பொக்கே மட்டும் கொடுத்துட்டு ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு காரில் குழப்பத்தோடய போகிறார், கார் விட்டுட்டு போகிறார் ஐயா கூட்டிகிட்டு.
யார் கேள்வி கேட்டால் எப்படி இவர் எப்படி பேசுவார். அங்கே போயாச்சு. போனால் ஐயாவுடைய ஸ்லாங் தான் தெரியும்ல அவங்க. ஐயாட்ட கேள்விக்கிட்டேன், அது பாருங்கள் அப்படி ஒன்று இல்லை பாருங்கள், மனமற்ற நிலைன்னு எப்போ இங்கே அடையிறதுன்னு அவர் கேட்டிருக்காரு. எடுத்தோடனே கேள்வியை, அப்படி ஒரு நிலையே இல்லை பாருங்க அப்படின்ட்டு இருக்காரு ஐயா. இவர் உட்காந்துருக்க சேர்ந்து கே உழுந்த மாதிரி அடித்தான். அப்புறம் என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்முடைய இவ்வளோ நாள் வச்சுருந்த நம்முடைய கருத்துக்களையே உடச்செறிகிறாரு அப்படின்ட்டு அவர் இதாகிட்டார். அப்புறம் ஒரு வழியாக ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் இருந்துட்டு ஐயா அனுப்பிச்சு விட்டார். ஐயாலாம் ஃபோனை விட்டு தான் யோசிக்கிறார். ஐயா இருக்கும்போது நண்பர்கள் வந்து எப்படிலாம் உரையாடினாங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஐயா இருக்கிறது வந்து ஒரு தடை இல்லாத ஒரு பிரவாகமாக இருந்துச்சு. ஐயா இவ்வளோ மௌனமாக இருந்தார். ஃபோனை விட்டு அதை பற்றிலாம் திங்க் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்க. பார்த்துட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு ஞானியை தான் நம்ம தவற விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் படிச்சுட்டு அவரை போய் பார்த்து ஐயாவை பார்த்து மறுபடியும் வர சொல்லி மறுபடியும் கேட்டு தெளிவடைஞ்சி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இது அதுதான் அவருடைய முதல் நூலாம். ஆனால் சூப்பராக இருக்குது அந்த நூல். ஒரு ஒரு பயணம் மாதிரி போகுது. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரியாக கூட இருக்கும் அந்த நூல். என்னுடைய விருப்பம் நீங்கள் எல்லாருமே வாங்கி படிக்கணும். சூன்ய பிரவாகம். நீங்கள் பாதியில் வைக்கவே மாட்டீங்க. படித்து முடிக்கும்போது தெரியும் ஞானத்தை வந்து ஐயா எப்படி கொடுத்துருக்காரு, இது உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமானது. இந்த மாதிரி முன்கருத்தோடு எல்லாருமே இருக்கிறோம், ஞானத்தை பற்றியும் ஞானிகளை பற்றியும் முன்கருத்தோடு இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் வந்து உண்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு நூல். இந்த நூலுக்கு முன்னுரை கூட பார்த்திங்கன்னா அந்த புவியரசுங்கிறவர் தான், கோயம்புத்தூர் புவியரசு கவிஞர் தான் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த நூலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க. நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணுங்க, பள்ளிக்கூட மாணவன் கடைசி எக்ஸாம் எழுதிட்டு மஞ்சப்பைய சுற்றி வீசி எரிஞ்சிட்டு போகிற மாதிரி தான் நம்ம போகணும். எந்த ஹோம் ஒர்க்கும் மனசு கிடையாது. இதுவரையிலும் மனசுக்காக ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு ஃப்ரீ பேர்டாக வாழ்க்கையை எப்படி வாழணும், வெளியில் நமக்கு என்ன வேலை இருக்குது, குடும்பத்தில் நமக்கு எப்படி வேலை இருக்குது, குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், மனைவி மக்கள் எப்படி நம்ம அவங்களை எப்படி நம்ம வச்சுருக்கணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கைங்கிறது கணந்தோறும் இப்போ நிகழ்ந்துட்டுருக்கிறது தான். அதை எப்படி நம்ம நிறைவாக முழுமையாக வாழணும்னு தான் பார்க்கணுமே தவிர, இது எல்லாமே ஒரு நிழல் மாதிரி தான். இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நம்ம நடந்து போகிறோம், நம்ம நிழல் கீழே விழுவுது. இவெல்லாம் என்ன பண்ணால் நிழலை பாதுகாத்துட்டு இருந்தோம். நிழல் கீழே பார்த்து முள்ளு மேலே விழுந்துடக்கூடாது, டிச்சில் விழுந்துடக்கூடாது. போகிற பாதை வந்து பாதி சாக்கடையாக இருக்குது, பாதி புல்லாந்தரையாக இருக்குது. இந்த நிழல் வந்து புல்லாந்தரையில் விழுந்தால் பரவாயில்ல, சாக்கடையில் வந்து அழுக்காயிடும் அப்படின்னு இதை பார்த்துட்டே போனோம். இதை மெயின்டைன் பண்ண போய் நாம் என்ன பண்ணிட்டோம், கால் தவறி நாம் சாக்கடையில் விழுந்துடுறோம். இது எங்கே வேணாலும் விழுந்துட்டு போட்டு நம்ம கால் வைக்கிற இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் மனசை அப்படி தான் மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறோம். கற்பனையிலையும் ஏமாற்றங்கள்லையும் நம்ம இருந்துட்டோம். இப்போ என்னென்னா எப்படி வாழணும், இந்த நிலையில் எங்கே வேணாலும் விழலாம், நம்ம கால் வைக்கிற இடம் கரெக்டான இடமா இருக்கணும். அது மாதிரி நிலையிலே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம் பழசு. இப்போ நிழல் நிர்வாகம் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. அது நிழல் தான், எங்கே உள்ளதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எந்த பாதிப்பு எல்லாம் ஒரு பிரதிபலிப்பு தான். அது மனம் என்பதே ஒரு பிரதிபலிப்பு தான். அங்கே வேலையே இல்லை அப்படிங்கிறத முடிச்சுட்டு வாழ்க்கையை முழுசாக ஒரு ஞானியாக, அகத்தளவில் ஞானியாக, புறத்தில் ஒரு அறிஞனாக நம்ம எப்படி வாழணும், அறிவை கொண்டு எப்படி வாழணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புற பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.